வணக்கம் நேர்களே ஒரு வழியா தேர்தல் திருவிழா முடிஞ்சு இனி குழப்ப பார்க்க போலான்னு நினைச்சிருப்பீங்க அதான் இல்ல ஸ்பெஷலா சுட சுட கிரிக்கெட் திருவிழா ஆரம்பிச்சிருக்கு அடுத்த அறுபது நாள் கிரிக்கெட் ரசிகர்களை கையிலேயே பிடிக்க முடியாது தல தோனி தாங்க மாசு இல்ல இல்ல தளபதி கோலி தான் மாசுன்னு இப்பவே அவங்களோட ரசிகர்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த முறை கொரோனா தாக்கம் காரணமா ஐபிஎல் தொடர் துபாயில நடந்துச்சு ஆனா இந்த முறை இந்தியாவிலேயே பாதுகாப்பா ஐபிஎல் தொடர நடத்திடலான்னு ஐபிஎல் கமிட்டியும் பிசிசியும் கூடி சரி இந்த ஸ்டேடியம் போய் கத்தி விசில் அடிச்சு கொண்டாடலான்னு நினைச்ச ரசிகர்களுக்கு மறுபடியும் பேரிடி கொடுத்திருக்கு இந்த கொரோனா பரவல் இந்தியாவுல இரண்டாவது கொரோனா வீசுறதுனால ஸ்டேடியம்ல வீரர்கள் தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றனாலும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வீட்டிலேயே தொடர் தொடங்குது முதல் மேட்ச் யாருக்குன்னு ஐந்து முறை சாம்பியனான ஹிட்மேன் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ஈசாலா நமதே குரூப் தளபதி கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கும் நடக்குது முதல் ஆட்டமே அனல் பறக்க போதுங்க இந்த ரெண்டு டீமும் இதுவரை இருபத்தி ஏழு முறை மோதி இருக்காங்க இதுல மும்பை இந்தியன்ஸ் தான் ஆதிக்கம் செலுத்தி இருக்கு பதினேழு முறை மும்பை இந்தியன்ஸும் பத்து முறை ஆர்சிபியும் ஜெயிச்சிருக்கு ஒரு தொடர் ஆரம்பிக்கும் போது முதல் மேட்ச்ல நம்ம டீம் சிறப்பான சம்பவம் பண்ணணும்னு தான் எல்லா ரசிகர்களும் நினைப்பாங்க ஆனா மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் அப்படி இல்லை முதல் மேட்ச் தோத்தாதான் ராசின்னு நினைக்கிறாங்க காரணம் என்னன்னா அவங்க எப்பவுமே முதல் மேட்ச தோத்து தொடர ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஏறக்குறைய கப் அடிச்சிடறாங்க அதே ஃபார்முலாவை இந்த வருஷமும் யூஸ் பண்ணா ஹேட்ரிக் கப் அடிக்கலாம்னு பாக்குறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு மறுபக்கம் பதிமூணு வருஷமா கப்படிக்காம நாங்களும் கெத்துதான்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துற ஆர்சிபி டீம் பாவங்க இந்த முறையாவது கப்படிக்கிறாங்களான்னு பார்ப்போம் சரி இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனை பார்த்துடலாம் ரெண்டு டீமுமே சரிசமமான பலத்தோட தான் இருக்காங்க அதனால யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் கடைசி நேர பரபரப்புல ஆர்சிபி வழக்கம் போல பவுலிங்ல சொதப்புனா மும்பை ஜெயிக்கிறது ஈஸி சரிங்க இனி டெய்லி மேட்ச் அப்டேட்ஸோட நான் கரெக்டாக வந்துடுறேன் நீங்களும் மறக்காம பார்க்க வந்துடுங்க